ரெண்டு வாட்டி தான் குடிச்சிருக்கேன், ரெண்டே ரெண்டு தடவை குடிச்சிருக்கேன். அவ்வளவு ஒரு இதா இருக்குமே. நேற்றைய வரைக்கும் இந்த கதைக்கில அமைந்துச்சு. இதுதான் கடல் அட்டை. இந்த பாருங்க அசைரர். இன்னைக்கு வந்து நான் ஒரு மச்ச சமையல் சமைக்க வேணுமெண்டா வந்து நின்ற நாட்களுக்கு அப்புறம் வந்து எனது கையால பாசுக்கு வந்து நான் மச்ச சமையல் சமைச்சு கொடுப்போம். இப்ப அந்த எண்ணெய் எல்லாம் கொதிச்சுட்டுது. நான் என்னுடைய கும்பலா மீனை துடிக்க வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சார். இன்றைக்கி எங்கே நிற்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கேன். இப்போ காலையில் நேரம் வந்துட்டு 10 மணியாக இருக்குது. இன்னை வீடியோ வந்துட்டு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன். அதாவது வந்து உண்மையிலே வந்து எனக்கு சுபாஷ் பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமானதாக நிறைவானதாக மனசுக்கு நிறைவானான்னு தெரியல. என்னென்னு சொன்னால் அந்த நாளை இதை எடுத்துக்கொண்டால் சுபாஷ் பிறந்த நாள். நாங்கள் சரியான பிஸி, காலையிலேயே எழும்பி எங்களுக்குரிய வேலைகளை செய்துட்டு காலம்ப சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று செய்து சாப்பிடுந்தேன். பயிர் அந்த மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அந்த பரணிக்கு போயிட்டு வீடியோ எல்லாமே ஹெல்பிங் வீடியோ ஒன்று எடுத்துட்டு இங்கே வேற உண்மையிலே எங்கள் இந்த கேக் வெட்டுற நாங்கள் மட்டுமட்டான நேரத்துக்காக வந்துட்டோம். சுபாஷுக்கு வந்து என்னுடைய கையால் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து இந்த சாப்பாடுமே செய்து கொடுக்கலாம். போச்சு லஞ்சோ அல்லது ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு எதுவுமே தண்ணி செய்து கொடுக்கல. இப்போ எனக்கு சரியான ஃபீலாக இருந்துச்சு. என்னடா அப்போ வளமையாகவே வந்து எங்களோட இன்னும் நிற்கிறேன் இல்லை கூட வந்து ஹெல்பிங்னு சொல்லி வெளியில் போய் வெளி சாப்பாடு அதாவது வந்து கடை சாப்பாடெல்லாம்னு சாப்பிட்றது. அப்போ அப்படி இருக்கேக்குள்ளே பர்த்டேண்டு கூட நான் ஒரு நல்ல ஸ்பெஷலாக செய்து கொடுக்கலன்னு சொல்லி எனக்கு ஒரு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ நேற்றைய தினம் வந்து பர்த்டே போயிட்டு பிறகு எங்கள் டேராணியம்மா வந்த நிமித்தம் அப்போ வந்து ரெண்டு நாளாக வீட்டே இருக்கேன். நேற்றைய தினம் கூட பிஸ்னஸ்மேன் வீட்டை தான் சாப்பிட்டாங்களா, அதுவும் வந்து கடை சாப்பாடு தான். ரைஸ் எடுத்து சாப்பிட்டது, அதே போல் நைட் சாப்பாடும் பான் கோழிக்கறி அந்த மாதிரி சாப்பிட்டது. இன்னும் இன்றைய தினம் வந்து நாளைக்கு விடிஞ்சால் சுவாஸ் வந்து மென்னர் போயிடுவார். அப்போ இன்றைக்கு தான் என்னுடைய கையால் வந்து சமைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே என்ன செய்யணும்னா பர்த்டே வந்து மிஸ் பண்ணினதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மச்ச சமையலை தான் இன்றைக்கு சமைப்பேன் பண்ணுறதுக்கான. அப்போ வந்து நானும் சுபாஷும் வந்து எங்களை பெற்ற சந்தையை போய் ஃப்ரெஷ் மீன் எல்லாம் மேண்டி கொண்டு வந்து வடிவாக சமைக்க போகிறோம். அதாவது வந்து இப்போ சுபாஷ் கண்டு சமைச்சு கொடுக்கணும். நீண்ட நாட்களாக நான் கூட எங்கள்ட வீட்டு சாப்பாட்டை மிஸ் பண்ணி அந்த வகையில் இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவை வந்து என்னுடைய அன்புள்ளவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே வந்து நாங்கள் எங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட வந்து இதை பார்க்குற நீங்களும் கூட அப்படி இதெல்லாம் ஒரு நிகழ்வை முன்னிட்டு நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட்னு வேண்டி கொடுக்குறது கூட வயிறார வந்து ஒரு நாங்கள் ஒரு சமையலை சமைச்சு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடும்போது அதுலேயே ஒரு சந்தோஷம் வேண்டி இருக்கும். அதுதான் ஒரு முழுமையான சந்தோஷம். நான் மிஸ் பண்ண ஜெத்தினே நாளில் வந்து அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய வீடியோக்களை எனக்கு தடிமேன் சரி ஏலாமல் இருக்குது. நேற்றைய தினம் கூட நான் மிஸ்டர்ஸ் மென்ன சாப்பாடு சாப்பிடும்போது நாங்கள் எல்லாம் மேசிலேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அப்போ நான் அதில் கதைக்கும் போது அப்போ கூட என்னால் கதைக்க இல்லாமல் போச்சுது. மதியத்தை பிறகு என்ன பிரெயின் ஆகிடுதார் அதில் மூக்கால் இருந்து கதைக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டங்களாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் நளினி அம்மாவோட கனடாவில் இருக்கிற நளினி அம்மாவோட நான் ஃபோன் கழிச்சிருந்தேன். அவன் சொன்னால் சார் இந்த நெஞ்சிச்சாளி இந்த தொண்டை இந்த இருமேல் அதுக்கு எல்லாமே அந்த ஆடத்தோட பானின்றது நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல மட்டும் சொல்லி. ஆகவே நான் அங்கேருந்து சாப்பிட்டு வரும்போது மேலே இவங்கள்ட்ட ஃபார்மசி போய் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வேண்டி கொண்டு வந்து பாருங்க. உண்மையிலே நான் நைட் ஒருக்காக குடிச்சிருக்கேன், அதே மாதிரி காலையில் குடிச்சிருக்கேன். ரெண்டு வாட்டி தான் குடிச்சிருக்கேன், ரெண்டே ரெண்டு தடவை குடிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு இதாக இருக்குமே. நேற்றைய வரைக்கும் இந்த கதைக்கு இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் நெஞ்சு சளியாகும். அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. வந்து ஒரு இயற்கை மூலிகளாலது அது பாருங்க சித்தாராண்டு தான் இருக்குது. இதுலேயே இருக்குது இதில் பாருங்க அதாவது வந்து அதிமதுரம் ஆடத்தோட சிறப்புன்னு இருக்குது. இருமேல் நிவாரணி ஆதிகால தேசிய ஆயுர்வேத முறைப்படி செய்யப்பட்டதையாம். இதில் வந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. இதை வந்து சிறியோரும் பெரியோரும் உண்மையிலேயே வந்து ஜூஸ் பண்ணலாம். எனக்கு உண்மையிலேயே நான் வந்து ரெண்டு மூணு நாளாக சரி அவஸ்தப்பட்டதுக்கு இது நல்ல ஒரு பலனை எனக்கு தந்திருக்குது. ஓகே இனிமேல் எப்படி அந்த டைமில் இதெல்லாம் குடிச்சுக்கொள்ளலாம்.
இதுதான் கடல் அட்டை. இந்த பாருங்க அசைரர். இது இப்போ ஒரு ஒன்று எவ்வளோ கிராம் இருக்கும்? 100-400 கிராம் கிட்டே இருக்கும். இந்த இவர் அசைரர். இந்த இவர் என திருப்பி பெருசாக வளரும். ஓகே, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மச்ச சமையல் சமைக்க வேணுமெண்டா. அதாவது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து எனது கையால சுபாஷுக்கு வந்து நான் மச்ச சமையல் சமைச்சு கொடுப்போம்மெண்டு. இப்ப சுபாஷும் நானுமே சந்தைக்கு போய் 2 வகையான மீன் இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்திருக்கேன். இதுல வந்து இந்த மீனை பாத்தீங்கன்னு சொன்ன மேலே சுபாஷ் தான் போயிட்டு வேண்டினார். உங்களுக்கு எனக்கு மீன் பேர் தெரியல. இந்த மீனில் வந்து நல்ல ஒரு சரக்கு தூளெல்லாம் போட்டு ஒரு குழம்பு கறி வைக்க போறேன். அதே நேரம் வந்து இந்த மீன் பொரியல் ஈரலம் வேண்டி கொண்டிருக்கேன். சொதி வச்சு முட்டை அவியல் தக்காளி பழம் இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அதில் ஒரு சம்பல் இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம். ஓகே, பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களா இருக்குது எல்லாமே. இப்பதான் நேரம் வந்து சரியா 11 மணி. மீறி இந்த நேரம் போனால் சந்த நிலவரங்கள் எல்லாம் நல்ல மீன்களும் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப நாங்க வேண்டி கொண்டு வந்தது கூட உண்மையிலே இப்ப இவ்வளவு சமைக்க போறது இல்ல. எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு வச்சு சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப வந்து சரக்கு தூள் போட்டு குழம்புன்னு ரெடி பண்ணிட்டேன். பாருங்க, இது ஒன்றும் வதக்கி காய்ச்சாம இதுலயே வச்சு கூட்டுற நாடி இதுவும் ரெடி ஆக்கியாச்சு. மீன் பொரியலுக்கு வந்து எல்லாமே உப்பு தூள் எல்லாம் ரெடி வச்சாச்சு. முட்டை அவியல் எல்லாமே ரெடி ஆயிட்டு இப்ப நாங்க வந்து அதையும் தூக்கி வச்சுட்டு இப்போ வந்து மீன் குழம்பும் முட்டை அவியலும் சமைப்பேன். ஓகே, அப்படியே இந்த கேப்க வந்து நான் ஈரல் சொதிக்குரிய ஆயத்தத்தை செய்யலாம். இப்போ மீன் பொரியலுக்கு முறையதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்க நிறைத்த குழம்பு கறி வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இது வந்து விரட்டுற பருவத்துக்கு முன்னாடி தான் பாருங்க உள்ளி வந்து நல்லா இடித்து வச்சிருக்கிறேன். இதை கூட வேணும் நல்ல ஒரு வாசனையாம் இருக்கும். ஓகே ஓகே, அப்படி எங்களை முட்டையும் அவியுது. இப்ப வந்து ஈரல் சொதிய வந்து நாம் வதக்கி தான் வைக்க போறேன் தினம். ஆகவே வந்து வதக்கலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். மீனுக்கு எல்லாம் வந்து பிரட்டி வச்சிருக்குது. ஆகவே இப்ப ரெண்டையும் இறக்கி போட்டு அடுத்த சமையல பார்ப்போம். நம்ம குத்தரிசி சோறு தானே போட்டிருக்கிறோம் ரைஸ் குக்கரில், அதுவும் என்ன கட்டம் பண்ணுறதுக்கா பார்ப்போம். குத்தரிசி சோறு தானும் மேலேயே நிறைய நேரம் அவிய வேணும். பாருங்க இப்போதான் நல்லா அவிஞ்சோண்டே வருது. அப்போ இன்னும் ஒரு அரை மணித்தியாலம் அவிய வேணும். பாருங்க நல்லா அவியட்டும் குத்தரிசி சோறும் அவியட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் என்னுடைய கும்பலா மீனை பொறிக்க போகிறேன். ஈரல் கறியையும் நான் வதக்கி வைக்க போனா இன்னும் கொதிச்சிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டது. இப்போ தூளுப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுக்கீரில் போடுவோம். ஈரல் நல்லா வதங்கட்டும் வாங்கினா அப்புறம் பார்ப்பேன்.
கரங்க பீரல் வந்து நல்லா வதங்கிட்டு இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆன பால விடப்போ பால் இப்படியே தேவையான அளவு மஞ்சள் தூள் இதில் வந்து வச்சு வச்சிருக்கானோ உள்ளி மிளகு சீரக கூட்ட போடுவோம் வெள்ளை மஞ்சள் நல்லா கொதிச்சு இது அவிஞ்ச பிறகு பிறகுறதுக்கு முன்னாடி முதல் பாலை விட்டு ரக்கச்சேரி அப்படியே எண்ணெய் படர்ந்து வரும் சொதி எல்லாம் ஈரன் சொதி ஓகே இப்போ நல்லா அவியட்டு பாருங்க கமகமான நல்ல வாசனையோட என்னுடைய ஈரல் சொதியும் ரெடி ஆயிட்டு சூப்பராக வந்துட்டு ஓகே இப்போ இதோட என்னுடைய சமையல் எல்லாமே முடிந்து விட்டது உங்களை அரிசி குத்தரிசி சோறும் அவிஞ்சிட்டு எல்லா சமையலும் பக்காவாக முடிஞ்சது பாருங்க இதுதான் நான் இன்னைக்கு வந்து சுபாஷ்காக ஸ்பெஷலாக சமைச்சது குத்தரிசி சோறு சிறகு தூள் போட்டு வச்சதான மீன் குழம்பு அப்படியே வந்து மீன் பொரியல் முட்டை தக்காளி சம்பல் மாட்டீரல் சொதி ஓகே மேலே வந்து குத்தியாசி சோறெல்லாம் நீண்ட நாட்கள் சமைச்சு சாப்பிட்டு தான் இந்த தினம் சமைச்சிருக்கிறேன் ஓகே பாருங்க நல்ல அழகான சத்தான சமையல் சாப்பாடு